ஆறாவது காய் என்ன காய்? கோவக்காய். இவர் யார் என்று கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் உடம்புள்ள தசைகள் இருக்கிறதோ அந்த தசைகளினுடைய உட்புறத்திலையும் வெளிப்புறத்திலையும் தசைக்கு பாதுகாப்பாக இருப்பது எது? தோல் தான். அதனாலதான் மிகப்பெரிய மண்டலம் தோல் மண்டலம் என்று சொன்னோம். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை தோல் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு தோல் நோய் மருத்துவ நிபுணராக விளங்கக்கூடிய ஒரு காய் எது? கோவக்காய். ஏன்னா தோலில் தான், தோல் தான் நம்ம நோய்களினுடைய நுழைவு வாயில். அதனால தான் கொரோனா காலகட்டத்தில் நாம் மாஸ்க் போட்டுக்கோங்க, கையில் சானிடைஸ் போட்டு தொடச்சிக்கிட்டே இருங்கன்னு சொன்னாங்க. காரணம், அந்த கிருமி தோலின் வழியாக உள்ளே சென்று விடும். அப்போ கையிலையும் மூக்களையும் மட்டும் போகாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடம்புல இருக்கக்கூடிய எந்த பகுதியில் வேணாலும் அது என்ன செய்யலாம், உள்ளே நுழையலாம். அதற்காகத்தான் இந்த தோலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும். வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு நச்சுக்களையும் தோலுக்குள்ளே நுழைய விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் பெண்களுக்கு மஞ்சள் தேய்த்து குளியுங்கள் என்று சொன்னார்கள். மஞ்சள் தேய்த்து குளியுங்கள், மஞ்சள் கிழங்கை எடுத்து கல்லில் உரசி மஞ்சள் தேய்த்து குளியுங்கள். ஏனென்றால் மஞ்சள் என்பது ஒரு கிருமி நாசினி. அப்போ தோலின் மேற்புற பூச்சில் நீங்கள் தடவி குளித்துக் கொண்டு வரும்பொழுது வெளியிலிருந்து வரக்கூடிய நச்சுக்கள் தோலின் உள்ளே உட்புகாதவாறு உங்களை பாதுகாக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிப்பதற்கு பதிலாக ஃபேரன் லவ்லியில் மஞ்சள் இருக்கின்ற காரணத்தினால் அதை தேய்த்து கொண்டு நாங்கள் குளிக்கின்றோம். அப்போ இருக்கக்கூடிய வேர்வை துவாரங்கள் அடைச்சிட்டு போய் காற்று உள்ளே போக முடியாமல், கிருமி உள்ளே போக முடியாமல், ஃபேரன் லவ்லி போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்த பொண்ணு ஃபேரன் லவ்லி போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ கேட்கலாம், ஏன் எங்களை மட்டும்தான் மஞ்சள் தேய்த்து குளிக்க சொன்னாங்களோ, அப்போ ஆம்பளைகளுக்கு மஞ்சள் தேய்த்து சொல்லி குளிக்க சொல்லலை, அவங்களுக்கு மட்டும் கிருமி போகாதா என்று கேட்டால், அவர்கள் உழைக்கும் பொழுது உடலில் வேர்வை வெளியேறி கொண்டே இருக்கும். ஒன்று. இரண்டாவது, நன்றாக பாருங்கள், சிறு வயதில் நம்மளாம் குளிக்கும்போது குளித்து முடித்த உடனே தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, தேங்காய் எண்ணெயை எடுத்து உடம்பெல்லாம் பூசிட்டு வெளியில் போகிறாங்க. கேள்விப்பட்டிருக்கோமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேங்காய் எண்ணெய் ஒரு கிருமி நாசினி. பயங்கரமாக சுத்தமான தேங்காய் எண்ணெயை உடம்பெல்லாம் தடவிட்டு போனீங்கன்னா நீங்கள் மாஸ்க்கும் போட தேவையில்லை, சானிடைசர் வைக்க தேவையில்லை. இது ஒரு தடுப்பு கவசமாக நமக்கு இருக்கும். அதனால தான் அன்றைக்கி சொன்னாங்க, இன்றைக்கி ரெண்டு பேருமே பயன்படுத்துறது கிடையாது. அதனால தான் தோல் சார்ந்த பிரச்சனைகள் தோலில் வறட்சி உண்டாயிருக்கும். இது தோல் மண்டலம் என்று சொன்னோம். கன்னி ராசி கன்னி லக்னம் என்று சொல்கின்றோம். இந்த கன்னி ராசி கன்னி லக்னம் உள்ளவர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க சார். எதுக்கு எடுத்தாலும் சுத்தம். சுத்தத்தினால தான் வீட்டில் வெட்டுக்குத்தே நடக்கும். அந்த அம்மா வச்ச இடத்துல பொருள் இருக்காது, அல்லது வீட்டுக்காரர் கன்னிராசியாக இருந்தார்னா வச்ச இடத்துல வச்ச பொருள் இருக்கணும். ஆக மொத்தம் ரெண்டு பேர் எப்போ பார்த்தாலும் சண்டை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த அம்மா பாத்திரத்தை கழுவுச்சுன்னா அவர் கன்னிராசியாக இருந்தால் அவர் வந்து என்ன செய்வார், மறுபடியும் தட்டை எடுத்து ஒரு கழுவு கழுவி அவர் முகத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தட்டை மனுஷன் உட்காருவாப்பில். எதுக்கு எடுத்தாலும் நீட்டு, போகிற ட்ரெஸ்ஸு நீட்டு, பாத்ரூம் நீட்டாக இருக்கணும். யாராவது போயிட்டு வந்துட்டு துர்நாற்றம் வீசுச்சுன்னா வீட்டில் வெட்டுக்குத்தே நடக்கும். ஒழுங்காக தண்ணி ஊற்றிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால இவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க போகிறதுக்கு இவங்க ஓடி போய் முன்னாடி பாத்ரூம் போயிட்டு உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி குரூப்லாம் நிறையா நடக்கும். எதுக்கு எடுத்தாலும் நீட்டு 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 நீட்டுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்து அதீதம். இன்னொரு குரூப்லாம் இருக்குது, இந்த ட்ரெயினில் வரும்போது சானிடைசர் கையில் எடுத்துகிட்டு வரும், வந்து ட்ரெயினில் படுக்கும் என்ன செய்வோம் தெரியுமா, ஸ்பிரே எடுத்து பெட்டுக்குள்ளே அடிப்பான். எல்லா பெட்டு கம்பி கிம்பி எல்லாத்திலும் அடித்து அதுக்குன்னு ஒரு டவல் எடுத்து வந்து எல்லாத்தையும் தொடப்பான். அது அடிக்கிற அடியில் ஏசி ரூமில் ஏசி இதில் அப்படி குப்புனு அடிக்கும், முகத்தெல்லாம் எரியும். இருந்தால் அதுக்கு மேலே அதையும் தொடச்சிட்டு கையில் தொடச்சிட்டு அதுக்கு மேலே மாஸ்க் போட்டு பத்து படுத்துங்களான்னு பார்த்துக்கோங்க. பார்த்தா கோவம் தான் வரும். என்ன செய்யறது, எதுக்கெடுத்தாலும் சுத்தம் 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 சுத்தம், ஒரே சுத்தம் தான். அப்போ இவங்க கன்னி ராசி, அதை விட முக்கியம் இந்த வறுத்த உணவுக்கும் பொறிச்ச உணவுக்கும் ஆள் ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாவே சாப்பிடக்கூடியவங்க. இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இவங்களுக்கு கெட்ட கொழுப்பு அதிகரிக்கும். இந்த கன்னிராசி கன்னிலக்கணத்துக்கு உள்ளவங்க பாருங்கள், உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகரித்து ஆங்காங்கே கொழுப்பு கட்டிகளை உருவாக்கும். ஒரு சில பேத்துக்கு, ஒரு சில பேத்துக்கு பெருவயிறு, ஒரு சில பேத்துக்கு தொப்பை, ஒரு சில பேத்துக்கு தொடைப்பகுதியில் அதிகப்படியான தசை, ஒரு சில பேத்துக்கு கைகளில் தசைப்பகுதி, ஒரு சில பேத்துக்கு ரத்த நாளங்களில் கொழுப்பு அடைப்பு. ஆக மொத்தத்தில் இந்த கன்னிராசி கன்னிலக்கணம் உள்ளவர்களுக்கு பிரதான பிரச்சனை எது பார்த்தீங்கன்னா, தோல் சார்ந்த பிரச்சனையோடு கொழுப்பு சார்ந்த பிரச்சனையும் உருவாகி கொண்டே இருக்கும். அப்போ இதையெல்லாம் தீர்ப்பதற்கு எந்த காய்? கோவக்காய். இவர் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான். ஏன்னா மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அதிபதி யார் என்று பார்த்தீங்கன்னா புதன். சிம்மத்துக்கு வந்து சூரியன், சிம்மத்துக்கு சூரியன், கடகத்துக்கு சந்திரன், மிதுனத்துக்கு புதன், ரிஷபத்துக்கு சுக்கிரன், மேஷத்துக்கு செவ்வாய். அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானுடைய ஆதிக்கமாக இருப்பதால் புதன் என்று சொன்னால் தோல் மற்றும் நரம்பு சார்ந்த குறைபாடுகளை உருவாக்கக்கூடியவர். அப்போ இவர்களுக்கு கெட்ட கொழுப்பு மிகுதியாக இருக்கின்றோம். எல்டிஎல் பிரச்சனை இவர்களுக்கு அதிகமாகத்தான் இருக்கும், நல்ல கொழுப்பு இவர்களுக்கு கம்மியாகத்தான் இருக்கும்.